எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் மெச்சூரிட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மெச்சூரிட்டின்னு சொல்கிறது ஃபிசிக்கலாக உள்ளதில்ல, நம்மளோட கேரக்டர் வைஸில், நம்மளோட குணங்களில் ஒரு பக்குவப்படுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மெச்சூரிட்டி ஆனவங்க எப்படி வந்து நடந்துப்பாங்க, மெச்சூரிட்டி இல்லாதவங்க எந்த மாதிரி நடந்துப்பாங்கன்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபிசிக்கலான மெச்சூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரெல்லாம் ரொம்ப குறைவான ஏஜாக இருப்பாங்க, ஒரு 15 இயர்ஸாக இருக்கும்ல, ஒரு 16-17 இருக்கும். ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு 30 இயர்ஸ் இல்லைன்னா 35 இயர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக வந்து தெரிவாங்க. அதை வந்து ஃபிசிக்கலாக உள்ள மெச்சூரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் குணங்களில், நம்மளோட கேரக்டரில் மெச்சூரிட்டி இருக்குது. நம்மளோட மனநிலைமை பக்குவமான ஒரு ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பக்குவமான ஸ்டேஜில் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கேரக்டர் வைஸில் மெச்சூரிட்டின்னு சொல்கிறது இப்போ வந்து ஒரு நல்ல ஏஜ் ஆன பிறகு தான் வரும், இல்லை வந்து குறைஞ்ச ஒரு 15-16 இல்லை 25 இயர்ஸில் அப்படி வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியில் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறது எப்போ வேணாலும் வரலாம், ஓகேவா? எந்த வயசில் வேணாலும் இருக்கலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப இம்மெச்சூரிட்டியாக இருப்பாங்க, அவங்களோட சூழ்நிலைகள் எல்லாமே அவங்கள வாழ்க்கையில் வந்து பக்குவப்படுத்தும், மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ரியாக்ட் பண்ணுறது, ஓகேவா? ஒரு ப்ராப்ளம்ஸ் நடக்கிற நேரம் இம்மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப கத்துவாங்க. சொல்ல வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க, கத்தி பேசி அந்த பிரச்சனை சின்னதாக இருக்கிற பிரச்சனைகளை பெருசாக வந்து மாற்றுவாங்க. ஆனால் மெச்சூர்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பொறுமையாக டீல் பண்ணுவாங்க, ஓகேவா? ஃபைண்டு செய்வாங்க, என்ன ப்ராப்ளம், ரியலான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து ஃபைண்டு செய்வாங்க. ஃபைனலில் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ரியாக்ட் பண்ணுற நேரமும் கத்துறதோ சத்தம் போடுறதோ எதுவுமே அவங்கக்கிட்ட இருக்காது, பொறுமையாக ஒரு பிரச்சனையை வந்து ஹேண்டில் செய்வாங்க. இம்மெச்சூராக இருக்கிறவங்க தன்னோட ஃபிசிக்கலாக உள்ள அப்பியரன்ஸில், தன்னோட அழகில் வந்து திருப்தி அவங்களுக்கு இருக்கவே செய்யாது. அவங்களுக்கு அது மாதிரி நிறைய மணி இருந்தாலும் மணி வந்து போதும்னு உள்ள மனநலமும் அவங்களுக்கு வரவே செய்யாது. கம்பேர் செஞ்சு வாழுவாங்க. இப்போ வந்து ஒருத்தரோட அப்பியரன்ஸை பார்த்து அவங்கள மாதிரி இல்லைனா அப்படின்னு வந்து கம்பேர் செஞ்சு வாழுவாங்க. அது மட்டும் இல்லை, செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு சொல்கிறது சுத்தமாக இருக்கவே செய்யாது. ஆனால் மெச்சூர்டானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும், தன்னோட அப்பியரன்ஸில் அவங்களுக்கு முழுமையான திருப்தி வந்து இருக்கும். அவங்க யாருக்கு கூட வந்து தன்னோட லுக்கிங்கை கம்பேர் பண்ண மாட்டாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதில் வந்து முழு திருப்தி அவங்களுக்கு இருக்கும், தன்னோட கெரியரில் வந்து ஃபோக்கஸ் செஞ்சு போயிட்டே இருப்பாங்க லைஃப்பில். இம்மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து பரிகாசம் பண்ணுவாங்க, ஓகேவா? அவங்களுக்கு வந்து யாருன்னு இல்லை, கேலி கிண்டல்னு சொல்லி யாரோட மனநலமை பாதிக்கப்படுமா எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நேரம் அவங்களோட மனநிலைமைக்கு எது சரின்னு போடுதோ அதை வந்து செய்வாங்க. அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னு உள்ள எண்ணமே அவங்களுக்கு இருக்கிறதில்ல, ரொம்ப பரிகாசம் செய்வாங்க. அதே இது மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்க யாரையுமே வந்து பரிகாசம் செய்ய மாட்டாங்க, யாரோட குறைகளையும் வந்து சொல்லி காட்டவே மாட்டாங்க. யாராவது குறை சொல்லி ஒருத்தங்க ஃபீல் செஞ்சு கவலையாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலில் வளர்த்து விடுறவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் இம்மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்க, அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து ஃபன்னாக ஆக்கணும், அவங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா, அவங்க கூட படிக்கிறவங்க, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, இல்லை அவங்க ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, இல்லை அவங்களோட ஒய்ஃபை பற்றியே வந்து குறை சொல்லி அந்த இடத்த வந்து கலகலன்னு மாற்றுவாங்க. அவங்க வந்து யாருக்கு தலை உருண்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு போகணும் அப்படின்னு உள்ளது தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒருத்தங்களை பற்றி குறை சொல்லி அதில் வந்து சந்தோஷப்படுறவங்களாக இருப்பாங்க. அதே இது மெச்சூர்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸோடே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, ப்ராமிஸை வந்து ப்ரோக் பண்ணுவாங்க. இம்மெச்சூரிட்டி பீப்புள் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் ஏதாவது செய்வாங்க, நான் இது செய்வேன் அது செய்வேன் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஆனால் ஒரு விஷயத்தை வந்து செய்ய மாட்டாங்க. அவங்க அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு ஏமாத்து வேலை மாதிரி அந்த நேரம் அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கணும், அந்த நேரத்துக்காக ப்ராமிஸ் வந்து செய்வாங்க, கண்டிப்பாக அந்த ப்ராமிஸை வந்து நிறைவேற்றவே மாட்டாங்க.
அதே இது மெச்சூர்டானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ப்ராமிஸ் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றுவாங்க. ஓகேவா, லைஃப்பில் டைம் எடுத்தாலும் கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றியே தீருவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மெச்சூர்டாக இருக்கிறவங்க இல்லை இம்மெச்சூர்டாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க தேவையே இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, அதாவது இப்போ ஏதாவது இஷ்யூ இருக்குது இல்லை ஏதாவது வந்து டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னா பேசலாம். இது ஆனால் பேசுகிறதுக்கு டாப்பிக்கே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், யாரையாவது குறை சொல்லணும் இல்லை ஏதாவது வந்து பிரச்சனைகளை உருவாக்கி விடணும், இது மாதிரி ஏதாவது ஒன்று தேவை இல்லாததெல்லாம் செஞ்சிட்டே இருப்பாங்க. அதே இது மெச்சூர்டான பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஹை மெச்சூர்ட் பர்சன்னே சொல்லலாம் இது மாதிரி இருக்கிறவங்கள, அவங்க வந்து அவ்வளோ பேசவே மாட்டாங்க. ஓகேவா, எல்லாத்துக்கும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக நீங்கள் சொல்லி பாருங்கள், ரொம்ப காமாக தான் இருப்பாங்க, ரொம்ப யோசிப்பாங்க, ஆனால் அதுக்கு எதுவுமே கண்டுக்காமல் இருக்க மாட்டாங்க. யோசித்து சிந்தித்து கரெக்டாக வந்து செயல்படுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து பொறுமைன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா பொறுமை அப்படின்னு குணம் இருந்துச்சுனாலே நிறைய விஷயத்தில் நம்ம லைஃப்பில் வந்து ஜெயிச்சிடலாம். ஓகேவா, நான் சொன்ன விஷயத்தில் நீங்களும் கம்பேர் செஞ்சு பார்த்து பாருங்கள் நம்ம எப்படி அப்படின்னு. எப்போதுமே கம்பேர் செய்கிற நேரம் நான் வந்து பர்ஃபெக்ட் தான் அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட குறைகள் எப்போதுமே கண்ணுக்கு தெரியாது. நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறேன் எல்லாமே பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற எந்த தப்பும் உங்களோட கண்ணுக்கு வந்து கண்டிப்பாக தெரியவே செய்யாது. என்ன செஞ்சாலும் தப்பான விஷயங்கள் செஞ்சால் கூட நான் கரெக்டாக தான் செய்கிறேன், நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு உள்ள மைண்டு செட்டு உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக மெச்சூர்டான பீப்புள் கிடையவே கிடையாது, இம்மெச்சூர்டான பீப்புள் தான். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.